அதாவது பொதுக்குழு நியமிக்கின்ற வேட்பாளர் அது இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை. கேட்பார்களா கேட்கவில்லையா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் இருந்ததுனால எங்களுக்கு என்ன தகவல் எங்களுக்கு இன்னும் வரல, வரட்டும். அதனாலே தான் அவங்க டைம் இல்லை, அதனால சர்க்குலேஷன்ல பண்ற மாதிரி கேள்விப்பட்டோம். எங்களுக்கு வரட்டும், வந்தது பார்த்து முடியும். அது பொறுத்திருந்து பாருங்கள். பொதுக்குழு முடிவெடுத்து அனுப்பின பிறகுதான் முடிவு. இல்ல, அதுவே தவறான தகவல். உச்ச நீதிமன்றம் சாதாரணமாக இதை போன்ற தீர்ப்புகளில் ஒரு கமிஷனரை, ஒரு ஆணையரை நியமிப்பார்கள். ஆணையருக்கு பதிலாக தமிழ் மகன் உசேனை நியமித்திருக்கிறார். பொதுக்குழுவினுடைய தீர்மானத்தை அவர்கள் அனுப்பணும். அவர் எடப்பாடியாக அவங்களாக இருப்பவர்கள் தமிழ் மகன் உசேன் உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆணையராக கருதப்படுவார். அப்படி இருக்கும்போது பொதுக்குழு கூடல அப்படின்றத உறுதி செய்ததாகவே எடுத்துக்கொள்ள முடியும். முடியாது, ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. இப்போ நாங்கள் மட்டும் போட்டிகள், வேற யாரு கூட பொதுக்குழுவில் கேட்கலாம்ல, யார் வேணாலும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம்ல. அதனால பொறுத்து இருந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அப்படி ஒன்றும் இல்லைப்பா, தவறா சொல்றீங்க, நாங்க இன்னும் பார்க்கல. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு மட்டும்தான் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பில் சாதாரணமாக அவங்க ஒரு ஆணையர் போடுறதுக்கு பதிலாக இப்போ சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றினா சபாநாயகர் கவர்னருக்கு அனுப்புகிறார்கள், அந்த மாதிரி பொதுக்குழுவில் என்ன தீர்மானம் நீங்கள் யாரை நியமிக்கிறீங்களோ அதை தமிழ் மகன் உசேன் தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புவார். அதுதான் அவருடைய வேலை. அது உச்ச நீதிமன்றம் அதை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சனிக்கிழமை தானே? இல்லை, அடிப்படை உரிமையாளர் பொறுப்பு உட்பட எல்லா பொறுப்புகளிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டாங்க. அந்த பொதுக்குழுல நீதிமன்றம் தீர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கை உறுப்பினர்கள் அனைவருக்கும் அனுப்பியிருக்கும் போது அவங்க உங்களை நீக்கினதே செல்லாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்களும் சேர்ந்து தான் பொதுக்குழு, அவங்க அந்த பொதுக்குழு தான் வேட்பாளரை நியமனம் பண்ணணும். அந்த அறிவிப்பை எப்படி ஒரு சட்டமன்றத்தில் சபாநாயகர் அனுப்புவாரோ அதை போல தமிழ் மகன் உசேன் அனுப்புவார். தேர்தல் கமிஷன் அதை அங்கீகரிக்கணும். அதை பற்றி எங்களுக்கு அவர் சொல்ற பற்றி கருத்தை பற்றி நாங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்க சட்டப்படி போறோம். உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படி போறோம். கூட்டணியும் அதிமுகவும் அல்ல, உச்ச நீதிமன்றம் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு ஒரு தீர்ப்பை வழங்கிவிட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். எங்களுக்கே அதெல்லாம் பிரச்சனை, இன்னும் டைம் இருக்கு.
பண்ண போறீங்க? அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நாங்க பின்பற்றி நடப்போம். ஆமா, என்ன பண்ண போறீங்க? அப்ப இறுதி வேட்பாளர் பட்டியல் வரட்டும், அதுக்கு பிறகு அதாவது பொதுக்குழு யாரை தேர்ந்தெடுக்குதோ அவர்களை நாங்கள் இரட்டைல சின்னத்தில் யார் இரட்டைலை சின்னத்தில் யார் நிற்கிறார்களோ அவர்களை ஆதரிப்போம் தான் சொல்லியிருக்கோம். யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ் இல்லை, அண்ணாதிமுக சார்பில் இரட்டை சின்னத்தில் யார் நிற்கிறார்களோ அவர்களை நாங்கள் ஆதரிப்போம். சர்க்குலேஷன் எடுக்கலாம்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. அதாவது கால அவகாசம் இல்லை என்பதை கருத்தில் கொண்டு பை சர்க்குலேஷன் கூட நீங்கள் இதை பண்ணலான்றது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிலே தெளிவாக இருக்கு. உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு அனுப்ப சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறது, எங்களுக்கு என்ன வரல, வந்த உடனே சொல்லுவாங்க, டைம் இல்லை, அவ்வளவுதான். பொதுக்குழு வந்து செல்லாதுங்கிற நிலைப்பாட்டில் இன்று வரை இருக்கின்றோம். இல்ல, அது அப்படியே இருக்காங்க. ஆமா, நீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்கவும் செய்யலாம், ஆதரிக்கவும் செய்யலாம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எந்தெந்த கோரிக்கைகளை முன்வைத்தோமோ அவற்றில் பெரும்பாலானவற்றை நீதிமன்ற தீர்ப்பு ஏற்றுக்கொண்டிருப்பதனால் ஆதரிக்கிறோம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.